இருக்கிற பெருமை என்ன? கவலைப்பட மாட்டார். ஏன் கண்ணனே சொல்றார், என் பக்தன் நாலடிக்கு மேல பாக்குறதே இல்லை அர்ஜுனா, இங்கே அவர் நடக்கிறாருன்னா நாலடி வரைக்கும் தெரியுமா, அப்ப எட்டாவது அடி அது கண்ணன்னா காட்டணும். நான் எதுக்கு எட்டாவது அடியை பத்தி கவலைப்படணும், முதல்ல நாலடி வைக்கிறேன், எப்பவும் நாலடி என் கண்டப்படும், நான் நாலடி போனா எட்டாவது அடி தெரியும், ஏன்னா அங்கதானே நாலடி இருக்கு. அப்ப பன்னெண்டாவது அடி, எட்டடி போனா பன்னெண்டாவது அடி தெரியும். ஏன் அப்ப இங்கிருந்தே பன்னெண்டாவது அடி தெரிய வேண்டாமண்ணா? எனக்கு எதுக்கு தெரியணும்? அது படைத்தவனுக்கு தெரியணுமே தவிர படைக்கப்பட்ட எனக்கு தெரிய வேண்டிய தேவையில்லையே. இப்போ ஒரு விழா நடக்கிறதுன்னு சொன்னால் நேராக பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்துக்கு போகணும், நடத்தாரதா இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோ. அவர் திரும்ப கேட்டார், நீங்கள் 1000 பேர் கூடி உட்கார்றதுக்கு எங்கள் பொறுப்பு எது கட்டிடுப்போ, நீங்கள் தான் வரீங்களேனால், நாங்கள் 1000 பேர் கூடி எதை நடத்தினாலும் எங்களை ஜாகிரதையாக பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. இப்படி தான் அவர்கிட்ட போய் சொல்கிறோம். இதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ நாம் நம்முடைய கடமையை ஆற்ற வேண்டியது பொறுப்பு. இதுக்கு மேலே என்னை பார்த்து எட்டாவது அடி பன்னெண்டாவது காட்ட வேண்டியது கண்ணனுடைய பொறுப்பு, அது என்னோட பொறுப்பு இல்லையே. அப்போ பக்தன் தெளிவாக புரிஞ்சுட்டு இருக்கான், எனக்கு பகவான் விதித்ததை செய்வேன், மற்றபடி என் வாழ்க்கை நன்னா இருக்கணுங்கிறத அவர் தான் பார்த்து கொள்ள வேண்டும். எது நலங்கிறதையும் அவர் தான் முடிவு பண்ணணும், அந்த நலத்தை கொடுக்கறதையும் அவர் தான் முடிவு பண்ண வேண்டும் அப்படிங்கிற உறுதி நம்பிக்கை இருக்கும் இல்லையோ, அந்த நம்பிக்கை ஆத்ம கல்வியில் தான் வரும். அது இது இதுங்கான கணக்கு பாடத்தில் சொல்லி கொடுத்துருக்காளா, அவா சொல்கிறதெல்லாம் திட்டம் போடு, உனக்கு ஓய்வூதியம் எந்த வருஷத்துக்கு வரணுங்கிறான். இப்போ 28 வயசுக்கு ஒருத்தன் வேலைக்கு போயிட்டு இருக்கிறச்சே, ஒரு சுவாமி வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறார், சாமி நீ சீக்கிரத்தில் ஓய்வு பெற்றுடுவது தெரியுமோ இல்லையோன்னா, ஒன்றும் தெரியலையே, 28 தான் எனக்கு ஆச்சு, இப்போ 58 வரைக்கும் உண்டுனாலே திரும்பி பார்த்தா வந்துடும் சுவாமி, என்ன நினச்சிருக்கீர், எத்தனை பேர் ஓய்வூதியம் இல்லாத தெருள் நின்றுட்டு இருக்கா அவங்களுக்கு தெரியுமோன்னா, இவருக்கே தெருள் நிற்கிறாப்புல பயம் வந்துடும் போ. ஆமாம் போட்டிருக்கு, நம்ம நாளைக்கு இந்த மாதிரி ஓய்வு கிடச்சிட்டா என்ன பண்ணுவோம், பயந்து போய் அதுக்கு என்ன பண்ணுங்கிறா, ஒன்று செய்யும், உம்ம சம்பளத்துலேருந்து வெறும் 100 ரூபா மட்டும் எடுத்து வச்சுன்னு மற்றதெல்லாம் எங்கள்கிட்ட கொடுத்துருமோங்கிறா. அப்போ உங்கள்கிட்ட கொடுத்துட்டானா, ஆமாம் 58 உங்களுக்கு திரும்பி வேணுமா வேண்டாமா, அப்போ அது எல்லாத்தையும் எங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம், 100 ரூபா வச்சு என்ன பண்ணுவேன், இப்போ 100 ரூபாயை வச்சிருந்து எனக்கு மட்டும் கடுதாசி போட்டே இருக்கும், வேறு ஒன்றும் நீங்கள் பண்ணவே வேண்டாம், இப்போ என்ன அவருக்கு போட்டு போட்டே நான் சரியாக போட முடியிருக்கேன், நம்ம போட்டோமே என் பணம் ஜாக்கிரதையாக இருக்கா ஜாக்கிரதையாக இருக்கான்னு கடுதாசி போட்டால் 100 ரூபா சரியாக போச்சு. அப்போ சாப்பிட போனால் இது இல்லை, அது இருந்தால் இது இல்லை, நம்ம எல்லாம் ஏதோ திட்டம் போட்டு திட்டம் போட்டு தெளிவாக என்னுடைய வாழ்க்கையை அமைச்சுனுட்டோம் அப்படின்னு நினச்சிருப்போம். அவர் அந்த திட்டத்தில் கணக்கெடுக்கிறது 8.5% வட்டின்னு எடுத்திருப்பார், எனக்கு 58 ஆறுத்துக்குள்ளே அது 3.5% வட்டியில் போய் நிற்கும். நின்னால் என்றைக்கு எது திரும்பி வரப்போகிறது, அசலே இருக்க போகிறதா சந்தேகம். சில நாடுகளெல்லாம் இப்போது நம்ம அசலை அவள் ஜாகிரதையாக பார்த்துக்கிறதுக்கு நம்ம அவளுக்கு வட்டி கொடுக்கணும், அவள் நமக்கு வட்டி தரமாட்டா, நாம் அவள்கிட்ட பணத்தை போட்டு வச்சுருக்கோம்னா அது ஜாகிரதையாக அவன் திருப்பி தரணும் இல்லையோ, அதுக்காக நீ 6% 1% கொடுத்தா தான் ரொம்ப நாளாகாது, தாராளமாக இது வரப்போகிறது. அப்போ நம்ம ஓய்வு பெற்றவாள்லாம் இருக்கிற ஓய்வூதியத்தை வச்சு என்ன பண்ண போகிறோங்கிறது தெரியணும், யாராலையும் கொடுக்கக்கூட முடியாது. நான் ஒரு 10 வருஷம் ஒருத்தர்கிட்ட போட்டு வச்சுருக்கேன்னா அவர் மாதம் 25 ரூபா தரேன்னு சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு வட்டி வந்தான்னா அவர் தருவார், இல்லைன்னா அவரால் எப்படி தர முடியும், இந்தாங்க ஜாகிரதையாக அவங்க 10 லட்சத்தை நீங்களே வச்சு கொடுங்க அப்படின்னு திருப்பி கொடுத்துருவா. இதெல்லாம் நடக்க போகிறது இல்லை. இப்போது நமக்கு அன்னன்னைக்கு வாழ்க்கையை பற்றி நீங்கள் திட்டம் போட வேண்டான்னு நான் சொல்லலை, போட்டுக்கலாம், ஆனால் அனைத்து திட்டமும் நானே போட்டு இந்த உலகத்தை நடத்திட போகிறோன்னு நினச்சிருக்கோம் பாருங்க, அந்த செருக்குத்தான் தப்பாரு. அப்போ அதை மாற்றி என்ன புரிஞ்சுக்கணும், பகவான் நம்ம வாழ்க்கையை கண்டிப்பாக ரட்சிப்பார், எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத்ரயந்த விசம்பிசந்தி தத் விஜிஜாசஸ்வ தத் பிரம்மேதின்னு உபனிஷன் சொல்றது. யார் படைத்தாரோ அவரால் காக்கப்படும், யார் காக்கிறாரோ அவரிடத்தில் தான் பிரளயத்தின் போது லயிக்கும். இது 3வது. அப்போ அவித்யா அஸ்மித சோக மோக 4 பார்த்துட்டோம்.
அவித்தையாலே, அஸ்மிதத்தாலே, சோக மோகத்தாலே, இந்த ரெண்டு இருக்கு. இச்சாத்வேஷம், அதாவது ராகத்வேஷங்கள், விருப்பு வெறுப்புன்னு ரெண்டு இருக்கு பாருங்க. இதை ரொம்ப நன்னா நம்ம பிரித்து வச்சுடுவோம். ஏனோ இன்னாரை பார்த்தா எனக்கு பிடிக்கும், ஏனோ இன்னாரை பார்த்தா எனக்கு வெறுப்பு. எதனாலே? காரணமே இல்லை. காரணம் இல்லாத வெறுப்பீரா? ஆமாம், வெறுக்கிறேன். அது என்னன்னு கண்டுபிடிச்சு விளக்கக்கூடாதா? காரணமே தெரியலேங்கிறேன், அப்புறம் எப்படி தெரியும்? விளக்கெல்லாம் முடியாது. அவரை பார்த்தா எனக்கு பிடிக்காது. அவர் தெற்கு மாடவியில் வந்தால் நான் வடக்கு மாடவியில் தான் போவேன். அவர் கீழே மாடவியில் வந்தால் நான் மேலே மாடவியில் தான் போவேன். ஏனோ அவரை கண்டா பிடிக்காது. அப்போ இவரை மட்டும் பிடிச்சிருக்கேன், பிடிக்கும். ஏன்றது தெரியவே இல்லைங்கிற மூலியம் இந்த விருப்பு வெறுப்புக்கு காரணமே இல்லாமல் வளர்ந்துட்டுருக்கு. உடல் ரீதியான விருப்பு வெறுப்பு. இதை ராவணன் சொல்கிறார். ராமன் ரொம்ப நல்லவன் எனக்கு தெரியுங்கிறான். தேவையில்லையே, இது ராவணன் பேசுகிற பேச்சாவே இல்லையே. ராமன் நல்லவன்னா சொல்கிறேன். ஆமாம், ராமன் ரொம்ப வசந்தவன், அவன் நாட்டு வீரன் யாருக்கும் கிடையாது. அப்போ பரவாயில்ல, நாளை கார்த்தால போய் ராமா நண்பன் சொல்லுடே, அப்போ எல்லா வம்பு தும்பும் தீர்ந்து போயிடும் என்னால். அப்போ ராவணன் சொல்கிறார், என்னை ரெண்டாக வெட்டி செதுத்தால் கூட ராமனிடத்தில் நான் போய் நிற்க மாட்டேன். எதுனால? நீ தான் நல்லவன் ஒத்துனுட்டியே, நல்லவன் தெரியும். சுவாவோ துரதிக்கிரமஹான்னு ஒரு வாக்கியம் இருக்குது, நன்னா காதல வாக்கியம். சுவாவா, நான் பிறந்ததுலேருந்து ஒரு தன்மை என்கிட்ட வளர்த்துட்டுருக்கேன் பாருங்க, அதை ஒரு மனுஷனாலேயும் தாண்டவே முடியாதுங்கிறது. நான் இப்படித்தான் முடிவெடுத்துட்டேன்னா பிடிவாதமாக அப்படித்தான் இருப்பேன். கொஞ்சம் மாற்றி யோசிங்களே, மாற்றிக்கவே மாட்டார். ஒரு முடிவை எடுத்துட்டாள்னா இந்த நாள் அதுவும் சொல்லி திருந்துறதுங்கிற ஒரு பேச்சுக்கே இடமே இருக்கிறது இல்லை. அவாவா தாங்கள் தாங்களே பிருகஸ்பதி, அவரவர்களே வசிஷ்டர், அவரவரே விஸ்வாமித்திரர். அப்போ ஆறான் சமயம் ராமனாக இருந்தால் தான் சொன்னால் கேட்பார், நாங்கள் யாரும் சொன்னால் கேட்டுக்க மாட்டோம். ராமன் பரத்வாஜர் சொன்னால் கேட்பார், வால்மீகி சொன்னால் கேட்பார், ஜட்டாயு சொன்னால் கேட்பார், யாரும் சொன்னாலும் கேட்டுப்பார். நீங்கள் பெரியவா சொல்கிறேன் நான் கேட்குறேன்னு வர ராமன். ஆனால் நம்ம யார் சொன்னாலும் கேட்போம்னால் நம்மளே வசிட்டராச்சே. அப்புறம் நம்ம யார் சொன்னால் கேட்போம்? நம்மளே வசிட்டர், நம்மளே விஸ்வாமித்திரன்னுட்டா. அப்புறம் ஒருத்தர் சொன்னால் கேட்கறதுங்கிறதுக்கே இடம் இல்லையோ இல்லையோ. தனக்காகவும் தெரியாது, சொன்னாலும் கேட்க மாட்டான். ஒன்றும் சொன்னால் கேளு, இல்லை தனக்காக தெரியணும், வரலையேன்னு சொன்னால் அதனால் படறப்பாடு தான். இப்போ ராகத்வேஷம், விருப்பு வெறுப்பு. என்னென்னத்தை பார்த்தா விருப்பம், என்னென்னத்தை பார்த்தா வெறுப்பு. அந்த விருப்பு வெறுப்புகளால் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம் அது இன்னொரு கட்டத்தில் கொண்டு விட போகிறது. போ, ஒருத்தரை பார்த்தா வெறுக்கிறேன்னு இல்லையோ, அப்போ அவரை அவமானப்படுத்த ஆரம்பிப்பேன், அவரை திட்டுறதுக்கு ஆரம்பிப்பேன், அவரை அடிக்கிறதுக்கு ஆரம்பிப்பேன், அவரை கெடுக்கிறதுக்கு திட்டம் போட ஆரம்பிப்பேன். இது ஒவ்வொன்றும் பாபத்தில் கொண்டு போய்விடும். அப்போ வெறுப்புங்கிறத ஒன்றை வளர்த்துனுட்டதுனால அது எங்கெங்கே கொண்டு போய் விடுறது பாருங்க. இதே விருப்பம்னு ஒன்று இருந்ததுனால் அப்போ அவர் ரொம்ப நல்லது, அவர் இதான தப்பாகவே பண்ணால் கூட எனக்கு விருப்பமானவர் இல்லையோ, அதெல்லாம் ஒன்று இல்லை சாமி பண்ணிக்கலாம் அப்படின்னு வேணும்னு சொல்லுவேன். அந்த சமயத்தில் இடித்துரைத்து நீர் பண்ணுறது தப்புன்னு சிரிச்சிருக்கணும். ஆனால் எனக்கு பிடிச்சவர் இல்லையோ, அதனால் அவர் பண்ண தப்பு கண்டிலே படாது. இது வேறு உலகத்தில் ஒன்று சொல்லியிருக்காப்போ. நம்ம உறவுக்காரர்களாக இருந்தால் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்க முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய சுற்றத்தவர்கள் ஆர் என்ன குற்றம் பண்ணாலும் சொல்லவே கூடாதுன்னு அர்த்தமா? அப்புறம் நான் என்ன சுற்றம்? எனக்கு உறவுக்காரன் இருந்தால் நல்லத்தை எடுத்து சொல்கிறவன் தான் உறவுக்காரன். அதை சொல்லாமல் நான் எப்போ உனக்கு உறவுக்காரனமோ, நீ என்ன வேணுமோ பண்ணிக்கும் உம்ம ராஜ்யம் இப்படின்னு சொன்னால் உறவுக்காரனா? நான் தப்புன்னு சொன்னால் எடுத்து சொல்லணும், திருத்தணும் இல்லையோ. அந்த மாதிரி பண்ணியிருக்கணும். ராவணனுக்கு கூட இருக்கிறவர்கள் பல பேரும் தூபம் போட்டுட்டா, நீ பண்ணுறது தான் சரி, உன்னை எதிர்க்கிறதுக்கு யார் இருக்கா? நீ தாராளமாக செய்தே களவாடினுதான் வந்தது சரி, சண்டை போட்டுருவோம், ஜெயிச்சிருவோம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லது சொல்லி பார்த்தா, மால்யவான் கொஞ்சம் நல்லது சொன்னார், மாரியச்சன் நல்லது சொன்னார். ஆனால் நல்லது சொல்கிற வாழை அவன் விலக்கி விட்டுட்டான். நமக்கு எப்போவுமே இடித்துரைக்கிற வாழை கூட வச்சுக்கிற அந்த சக்தி நம்மக்கிட்ட இருக்கணும். ஆனால் பொதுவாக நம்ம அதை பண்ண மாட்டோம். நம்ம சொல்கிறதெல்லாம் பண்ணுறதெல்லாம் சரின்னு யார் சொல்லுவாளோ அவளை கிட்டக்க வச்சுப்போம். அதனால் ஒரு லாபமும் இல்லை. இப்போ நாம் சொல்கிறத தப்புன்னு சொல்கிறவன ஒருத்தனையாவது கூட வச்சுக்கணும். யோசிப்பார்கோ இது முடியுமான்னுட்டு அவ்வளோ சுலபமே இல்லை இது. ஏன்னா யாரான ஏதானு சொன்னாலே இன்றைக்கி கேட்டுக்கவே மாட்டேங்கிறா. கல்யாணத்துக்கு தலையை திறந்து உதவி இருப்பா. அவர் தான் பண உதவி பண்ணார், ஜவுளியெல்லாம் வாங்கி கொடுத்தார், திருமங்கல்யம் வாங்கி கொடுத்தார், கூடவே இருந்தார், சாப்பாடெல்லாம் பார்த்தார், எல்லாம் பண்ணியிருப்பார். கிளம்புற சமயத்துக்கு சட்டுன்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னு வச்சுங்க, அதென்ன நீங்கள் அப்படி சொல்லிட்டு இப்படிலாம் நீங்கள் சொல்லிடக்கூடாதுன்னு. 3 மாதமாக உனக்காக எவ்வளவு உழைச்சி கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருக்கேன், இத்தனை பண்ணுறதுக்கு உரிமை இருக்கிறனுக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு அவர் கேட்டால் இப்போ என்ன தெரியுமா எல்லோரும் சொல்கிறா? பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு உரிமை, சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. இது நம்ம எல்லாரும் குடும்பத்தில் ஒன்று வளர்த்துனுட்டோம். இப்போ பண்ணு, நான் உங்க கேட்டேன்னா, நான் உங்க பண்ணுன்னு சொன்னேன்னா நீராக வந்து பண்ணிவிட்டு இப்போ என்ன திட்டுறது? இப்போ நீங்கள் இருந்து தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு தேவையில்லையேன்னு கல்யாணம் நடந்தப்புறம் சொல்லுவோம்.
இதை முன்னாடி சொல்லியிருக்கணும் இல்லையோ, வேணும்னா உங்கள் உதவி வேண்டான்னுட்டு முன்னாடியே தூக்கி போட்டிருக்கணும், போடவே மாட்டோம். உதவி எல்லாத்தையும் ஏற்றுனுட்டு ஒரு வார்த்தை சொல்லச்சே கிடையவே கிடையாதுங்கிற பாருங்க. இது இத்தனைக்கும் காரணம் இந்த விருப்பு வெறுப்பு. ஏதோ சில பேரை விரும்புகிறோம், அவள் பண்ணதெல்லாத்தையும் சரிங்கிறோம். ஒரு சில பேரை வெறுக்கிறோம், அவளை எப்படியெல்லாம் கெடுக்கணும்னு திட்டம் போடுறோம். இதனால் யாருக்கு இப்போ நஷ்டம்? அவன் கெடுக்கணும்னு திட்டம் போட்டு தப்பு பண்ண எனக்குன்னா பாவம் சேரப்படுது, அவருக்கு இல்லையே. அப்போ இந்த விருப்பாலும் வெறுப்பாலும் நான் தானே கட்டத்துக்கு உண்டாக போகிறேன். ஆறு பார்த்துட்டீங்களா, அவித்யா அஸ்மிதை இந்த ரெண்டும் பார்த்துட்டோம். இப்போ சோக மோக ராக துவேஷ இந்த ஆறும் இருக்கிற வரைக்கும் மனித வளம் சமுதாய வளம் ஆகாது. மனிதன் வளமாக இருக்கணும்னா இந்த ஆறை தொலைச்சுட்டு வளப்பட்டானால் அப்போ சமுதாயத்துக்கு நல்லா வளப்பமாக ஏற்பட்டுடும். அப்படி இருந்தவர்கள் தான் நம்முடைய ஆச்சாரியர்கள். இந்த ஆறும் இல்லாமல் இருந்து அவள் அந்த சுகத்தை பார்த்துட்டாள். அவள் இப்போ என்ன வருத்தப்படுறாள்னா, ஓ எனக்கு அந்த வியாதி இல்லாமல் இருக்கிறதுக்கு வழி சொல்ல தெரியுமே இவன் கேட்டுக்க மாட்டேங்கிறானே. ஏன்னா அவர் அந்த நன்மையை அனுபவிச்சுட்டார், இவன் ஆனால் அந்த நன்மை இல்லாமல் கட்டப்படுறான். நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ, இந்த ஆறு துன்பத்திலேருந்து வெளியில் வந்துவிடலாம்னால், இல்லை இல்லை இந்த துன்பத்துக்குள்ளேயே நான் சுகமாக இருக்கேன்னு முடிச்சா என்ன பண்ண முடியும்? வெளியே இது துன்பம்னு புரிஞ்சுட்டா தானே ஒருத்தர் வெளியே வருவோம். இல்லை இல்லை நான் ரொம்ப சுகமாக உள்ளே உட்காண்டிருக்கேன்னால், யாரோ ஒருத்தர் ஓடி வந்தார், புலி துரத்தின்னு வந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக வேகமாக வந்தார். வந்து பார்த்தா ஒரு இடத்துல ஒரு பெரிய நிழல் இருந்தது, ஆஸ்வாசப்படுத்தினுட்டார், உட்காந்துட்டார், மூச்சு விட்டார். நல்ல வேலை, நமக்கு நிழல் கொடுத்த மகானுபாவனுக்கு நன்றி சொல்வோம் அப்படிங்கிறதுக்காக. யார் நிழல் கொடுத்துருக்கா, எந்த மரம் அப்படிங்கிறதுக்காக மேலே பார்த்தா ஏழு தலை நாகப்பாம்பு, மேலே இருந்தது ஏழு தலை நாகப்பாம்பு, நல்லா படம் விரிச்சுருக்கு, அதனுடைய நிழலில் இவர் உள்ளே வந்து உட்காண்டிருக்கார். புலிக்கு தப்பித்தார், ஏழு தலை நாகப்பாம்புக்குள்ளே வந்து சிக்கின்னு விட்டார். இப்போ அப்படின்னா என்ன, அவர் அந்த சுகமாக இருக்குதுன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் நினச்சாரோ இல்லையோ, அதுதான் ஆபத்தே. ஆபத்திலேயே உட்காண்டு ஆபத்தை சுகம் சுகம் நினச்சிருக்கார். அதை போல் நாம் இந்த ஆறு தப்பான குணங்களுக்குள்ளே உட்காண்டு இதுவே சுகம். இதுக்கு என்ன தெரியுமா நம்ம பேசி நடுவோம், மனுஷன் இருந்தால் விருப்பு வெறுப்பு இல்லாத இருக்குமா? இப்போ நான் சொல்கிற கேள்விலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பேசுகிறமா இல்லையானுக்கு. மனுஷன் இருந்தால் விருப்பு வெறுப்பு இல்லை, இது என்ன சுவாமி கூடையா முரமா கவுத்து வச்சாப்பில் இருக்கிறதுக்கு? இப்போ நாங்களாம் மனிதர்கள் இல்லையா, அப்போ விருப்பு வெறுப்பு இருக்காதாங்குவா? ரிஷி ஆரம்பிக்கச்சேவே விருப்பு வெறுப்பு இருக்கணும். எங்கே தெரியுமோ, விருப்பம் இறைவனிடத்திலேயும் வெறுப்பு சம்சாரத்திடத்திலையும்ங்கிறார். அங்கே தான் சுவாமி வம்பே ஆரம்பிப்போம். இது நேர் மாறா போச்சுக்கும். நீ சொன்னது சரி, விருப்பு வெறுப்பு வாண்டான்னு ஒரு சொல்லலை, விருப்பத்தை கண்ணனிடத்தில் வை, வெறுப்பை சம்சாரத்திடத்தில் வை. வைத்தியானா உனக்கு ஒரு கஷ்டம் வராது, ஆனால் நேர் மாறாக நம்ம வச்சுருக்கோம். கண்ணனை நம்ம வெறுக்கலேன்னு வச்சுருந்தோம், இருந்தாலும் விருப்பத்தை சம்சாரத்தில் வச்சுருட்டோம் இல்லையா, இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அவர் சாயங்காலமானால் போகலாம், சனிக்கிழமை போகலாம், வெள்ளிக்கிழமை தயாரை சேவிக்கலாம், சனிக்கிழமை பெருமாள் சேவிக்கலாம். அப்போ திங்கள்லேருந்து வெள்ளி என்ன பண்ணுறதா இருக்கு, அது நாங்கள் வேலை யார் கொடுத்துருக்காளோ அவளை சேவிக்கப்போம். அவள் தான் சம்பளம் போட்டு கொடுக்குறா, அவள் தான் எல்லோரும் கொடுக்குறா. அதை முடிச்சுட்டு சனிக்கிழமையான ஏதோ கண்ணன் அது சீனிவாச பெருமாள் இருந்தாருன்னா வருவோம், ஒரு அர்ச்சனை பண்ணுவோம், அங்கேயும் பிரார்த்திக்கிறது அடுத்த திங்கக்கிழமையிலேருந்து ஒழுங்காக சம்பளம் வர்றமேனு பிரார்த்திச்சுட்டு போடுவோம். அவர் பார்த்தனுப்ப, எனக்குன்னு எதானும் வந்தியா இல்லையா, உனக்கு உடம்பெல்லாம் கொடுத்தேன், குடும்பமெல்லாம் கொடுத்தேனே, எதானு செய்ய புரியானா, ரெண்டு வாழைப்பழம் கொடுத்தேனே, ஒரு மழம் புஷ்பம் கொடுத்து சமர்ப்பிச்சேனா இல்லையா, இப்போ அது ஒன்றும் ரஸ்தாளியாக இல்லையே, அதை நான் பார்த்தேன், செவ்வாழைப்பழம் இல்லையே, அதை நான் வீட்டில் சாப்பிட்டுட்டு உனக்கு இங்கே வந்து வாசலில் இருக்கிற கடையில் மஞ்சப்பழம் வாங்கி கொடுத்தேன், நான் வீட்டிலேருந்து கிளம்பிச்சே செவ்வாழைப்பழம் 3 ரூபா கொடுத்து வாங்கினா நன்னா சாப்பிட்டான், கோவில் வாசலுக்கு வந்தான், 1.5 ரூபாய்க்கு மஞ்சப்பழம் இருந்தது, வாங்கி கொண்டு போய் உள்ளே கொடுத்தான். இவர் 25 ரூபா முழத்துக்கு கெட்டியாக தொடுத்துருக்கிற மல்லிப்பூ எடுத்து ஒரு முழத்தை தலையில் வச்சுனுட்டு கோவில் வாசலுக்கு வந்துட்டு 6.25 ரூபாய்க்கு இங்கே ஒரு பூ, இங்கே ஒரு பூ, இங்கே ஒரு பூ, அவ்வளோதான் அங்கே இருந்தது. அதை வாங்கி கொண்டு போய் அவர்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு வெளியில் வந்து, நான் இப்போ பூ சமர்ப்பிச்சேனே வாசலில் இருக்கிற பலகையில் என் பேர் போட விடுவோம் இல்லையோன்றான். அமீன், நீ வாசை சூடின் இருக்கிற பூ எப்படி இருக்குது, கொடுத்துருக்கிற பூ எப்படி இருக்குது, இதுக்கு பலகையில் வேற உம பேர், ஆமாம் நான் உபயோகக்காரன் இல்லையோ, நான் இப்போ கொடுத்தேனால் இந்த அளவில் இருக்குது நம்ம செருக்கு, நமக்கு இருக்கிற ஆணவம் இது முதல்ல தாண்டுவோம். அப்போ இந்த ஷடூர்மிகளை முதல்ல தாண்ட வேண்டும். ஒரு 6 பேர் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டோம், இன்னொருத்தர் இருக்கார், அந்த 6 பேருக்கு இன்னும் இது இது ஒரு பக்கம் 6 பேர் பார்த்துட்டோமோ இல்லையோ, அந்த 6 பேர் யாராக இருக்க போகிறா, இதுக்கப்புறம் இதுக்கு மேலே 2 பேர் யாராக இருக்க போகிறா, காம குரோத லோப மோக மத மாத்சரியம், இந்த 6 பேர் நம்ம கூடவே இருக்கா. காமக்ரோதங்கள் விருப்பும், காமங்கிறது பேராசை, குரோதங்கிறது கோபம், எதுக்கு எடுத்தாலும் ஆசையும் அது கிடைக்கலன்னா கோபமாகவும் விடுறமோ இல்லையோ, இதைத்தான் காமக்ரோதம்னு சொல்கிறார். காமக்ரோத லோப மோக, லோபம்
பேராசை, எல்லா சொத்தும் ஊரில் இருக்கிறதெல்லாம் என் வீட்டில் இருந்தால் தேவையில்லை. வச்சுன்னு என்ன சுவாமி பண்ண போறீர், காப்பாற்றப்படவும் உங்களால் முடியாது. வேதாந்த தேசிங்க ஒரு இடத்துல எழுதுகிறார், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குறை. பணத்தை சம்பாதிக்கிறச்சே கட்டப்படணுமா, அதுக்கப்புறம் அதை சேர்த்து வைக்கிறதுக்கு கட்டப்படணுமா, அதை பாதுகாக்கிறதுக்கு கட்டப்படணுமா, அது நான் எங்கிட்ட இருக்கிறதுனால மற்ற பேருடைய கண்ணடியிலேருந்து என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு கட்டப்படணுமா. அவர் நாலு விஷயம் எழுதி வச்சுருந்தார். இப்போ சம்பாதிக்கிறதே இருக்கிற கஷ்டம், ஆமாம், எங்கெங்கேயோ ஓடணும் ஆடணும், இங்கே ஏமாத்தணும் அங்கே ஏமாத்தணும், அப்போ தான் சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறம் அது ஜாக்கிரதையாக இருக்கணுமே, எங்கே வச்சுக்கலாம், வங்கியில் போட்டு வைக்கலாமா, யார்கிட்டையான கொடுத்து வைக்கலாமா, இல்லை வங்கியிலேயே ஒரு சின்ன பொட்டி எடுத்து அதுக்குள்ளே கட்டுக்கட்டாக வச்சுட்டு போயிடலாமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அது சிரமம். அதுக்கப்புறம் அதனால யாரானு வரைச்ச பணம் அதிகமாக இருக்கும்போது இருக்கே, உண்மையே இப்போ கடைசியில் போயிட்டேன்னா அந்த பணம் எங்களுக்கு வந்துடும், வாரம் போகலாம் அப்படின்னு போடுறானோ இல்லைப்பா, அவங்ககிட்ட இது தப்பிச்சாக வேண்டும், என்ன புத்துக்கின்னு போட்டால் தேவையில்ல. இப்போ அதே மாதிரி உண்மை பிள்ளை பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு பார்க்குறத பார்த்து வச்சுட்டுருக்கேன், இப்போது அவர்கள் இப்போ என் கையில் தான் இருக்கா, அந்த பணம் இங்கே வருமா இல்லை இவர்கள் உயிர் வேணுமா இப்படிங்கிறானோ இல்லையோ, அவன் போரும் போரும் இருக்கு இந்த பணத்தோட. இப்போ அப்போ வேண்டாமே, உமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வச்சுன்னு கொடுத்துருமேன்னு சொன்னால் மனசே வரமாட்டேங்குது. அது எல்லாம் எங்கிட்டே, அது அந்த வீட்டுக்கார்ட்ட இருக்கிறது கூட எங்கிட்ட வந்துட்டா தேவையில்லை, இந்த வீட்டுக்கார்ட்ட இருக்கிறது கூட எங்கிட்ட வந்துட்டானால் இதெல்லாத்தையும் எங்கே வச்சுக்கிறதா இருக்கீர், நீர் என்ன பண்ணாலும் ஒரு அடி தான், நீர் இருக்க போகிறது ஆறு அடிக்கு தான். இப்போ ஒரு வேளை இப்படி வேணா இருக்குமோ, இங்கேருந்து நம்ம கிளம்பி வைகுந்தத்துக்கு போகிற சமயத்துக்கு இதெல்லாம் நான் ரொம்ப கட்டப்பட்டு சொத்து சேர்த்துருக்கேன், அதனால் அங்கே ஒரு தனியாக ஒரு உள்ளு கொடுத்தீர்னா இதெல்லாத்தையும் கொண்டு நான் அங்கே வச்சுக்கிறேன், நான் இதை எடுத்துன்னு வரலாமான்னு கேட்கலாமானால் அப்போ பெருமாள் பதில் சொல்கிறார், உம்மை உடம்பையே நான் எடுத்துன்னு வர அனுமதிக்க போகிறதில்லை, இதுக்கு மேலே நீர் அதை வச்சுன்னு சம்பாதிச்ச சொத்து பத்தையாக எடுத்துன்னு வர விட போகிறேன், எதையும் அவர் எடுத்துன்னு போக விட மாட்டார், ஆத்மா மட்டும்தான் போயாகணும். அதுக்கு ஒரு சூக்ம சரீரத்தோடு அப்போ பார்த்து நம்ம சொல்லுவோம், சரி வாஸ்தவம் பொட்டி சட்டியெல்லாம் விட்டுடுறேன், இப்போ நான் சேமித்த வீட்டு எல்லாத்தையும் விட்டுடுறேன், கூடவே இதெல்லாம் எப்படி எடுத்துன்னு போக வேண்டாம்னு சொன்னீரோ, என்னுடைய அனாதிகால கர்மத்தையும் அப்படியே விட்டுட்டு போயிடலாமான்னு அங்கே தான் முடிச்சு விட்டார் பெருமாள். மற்ற எந்த பொட்டியும் ஒன்று எடுத்துன்னு போக விட மாட்டேன், ஆனால் உன் கர்மா பொட்டியை நீ தான் தூக்கின்னு போயாகணும், எந்த பிறவி எடுத்துன்னு போனாலும் கர்மங்களோடு தான் போயாகணும், வைகுந்தத்துக்கு போனோம்னா அப்போ கர்மங்களை தொலைத்திருக்கிறான் போகிறான்னு சொல்லலாமே தவிர, அப்போ மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போயாகணும், கர்மங்கள் வாசனை எடுத்துக்கொண்டு தான் போயாக வேண்டும். காம குரோத லோப மோக மத மாத்சரியம், மதம் நம்ம ஒத்தத்திற்கு மதம் பிடிச்சி, யானைக்கு மதம் பிடிச்சிருக்குன்னு பார்த்துருக்கோம் இல்லையோ, நம்ம எல்லாரும் யானை தானே சாமி, நான் மெலிசாக இருக்கேன் என்ன என்னை பார்த்து இப்போ யானைன்னு சொல்லி யாரான பெருமை நடந்தால் சொல்லிக்கும், நான் அந்த மாதிரிலாம் இல்லையே மெலிசாக இருக்கேன்னு, அந்த யானை அந்த மதத்தையே நான் சொல்லலை, மூன்று மதங்கள் நம்மை பிடித்து ஆற்றுகின்றன, யானைக்கு மதம் பிடிச்சிட்டு அடக்க முடியாது இல்லையா, அதை போல் நம்ம ஒத்தொத்தருக்கும் மூணு மதம், சிறந்த குலத்தில் பிறந்திருக்கிறேன், பெரிய படிப்பு படிச்சிருக்கேன், பெரும் பணக்காரன் நான், இதுக்கு மேலே நாலாவது ஒன்று இருக்குது, பேரழகு வாய்ந்தவன் நான், ரொம்ப அழகாக இருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன், நல்ல உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கேன், நல்ல பணக்காரன், இதுக்கு வேடிக்கையாக சொல்லணும்னா ஒரு குரங்கு, அந்த குரங்குக்கு பைத்தியம் பிடிச்சி வச்சு, அதுவே குரங்கு, அதுக்கு பைத்தியம் பிடிச்சது, பைத்தியம் பிடித்த குரங்குக்கு தேள் போட்டுடுது, அது கள்ளையும் பிடிச்சிடுச்சு, இந்த நாள் அந்த குரங்கு பண்ணால் அது படுத்துகிற பாட்டை உலகம் தாங்குமா சொல்லுங்க, அதுவே குரங்கு, அதுக்கு பைத்தியம் பிடிச்சி அதுக்கு தேள் கொட்டி அது கள்ளையும் பிடிச்சிட்டா, அதே போல் இவன் ஏற்கனவே இந்த சாதியில் பிறந்தேன் அந்த சாதியில் பிறந்தேங்கிறான், அதுக்கு மேலே இவன் படிக்க வேற படிச்சுட்டான், அதுக்கு மேலே பணம் வேறு இருக்குது, அதுக்கு மேலே அழகாக வேறு இருந்துட்டான்னால் பிடிக்கவே முடியாது சாமி, அவனால் இந்த சமுதாயம் படுற பாடு அழவே இருக்காது. அப்போ இது இத்தனை ஒருத்தர் இடத்துல இருந்தால் பிடிக்க முடியுமா, ஒருத்தர் இருந்தார், இத்தனை இருந்து ஒரு துளி கூட ஆணவம் இல்லாமல் இருந்தார். ராமானுஜமுத்தந்தாதியில் ஏழாவது கோஷலத்தில் திருவரங்கத்தமுதனார் சொல்லுகிறார், ரொம்ப ஆச்சரியமான பாட்டு, அதில் அவர் சொல்கிறார், வஞ்சமுக்குறும்பாம் குடியை கடத்தும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியவின் இராமானுஷன் புகழ்பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்றே, மொழியை கடத்தும் பெரும்புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குடியை கடத்தும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியவின், நம்மால் பேசக்கூட முடியாது கூறத்தாழ்வானுடைய பெருமை, ராமானுஜருடைய சீடர்களில் பிரதான சீடர் கூறத்தாழ்வான், பெரும் செல்வந்தர், கூறம்னுட்டு காஞ்சிபுரத்துலேருந்து அரக்கோணம் போகிற மார்க்கத்தில் சின்ன கிராமம், அதை அன்றைக்கி பெரிய ஊர், அவர் தான் அதுக்கு தலைவராகவே இருந்திருக்கார், நித்தப்படி ஆயிரம் பேருக்கு ததியாராதன் அன்னதானம் பண்ணுவாராம், ராத்திரி 10 மணிக்கு அவர் வீட்டு கதவு சாத்துவாளாம், அதில் பெரிய தங்கமணி வெங்கலமணியெல்லாம் பொருத்தி இருக்குமா, அது சத்தம் போடுமா, 10 மைலுக்கு அந்த சத்தம் பெருந்தேவி தாயார் காஞ்சி வரதராஜ பெருமாள் காதில் போய் படுமா,
அப்போ ஒரு நாள் பெருந்தேவி தாயார் கேட்குறா, யார் நம்மளே 8:30 கதவை சாத்தி படுத்துனுட்டோம், எங்கேயோ ஒருத்தர் 10 கதவை சாத்துறார், அந்த வெங்கல மணி சத்தம் காட்டுறதே அவ்வளோ பெரிய மாளிகையா அப்படின்னு மகாலட்சுமி, சொத்துக்கே தேவதை மகாலட்சுமி பெருமாள்கிட்ட கேட்க வரதராஜர் பதில் சொல்கிறார், தேவி அவரெல்லாம் சின்ன மனுஷர் இல்லை, நம்மாட்டம் நினச்சிட்டு இருக்கியா, அவர்லாம் ரொம்ப பெரியவர், அவர் அவ்வளோ பெரிய சமாராதனத்தை முடிச்சுட்டு நம்ம கோவில் கதவு 8 சாத்தினா அவர் வீட்டு கதவு 10:30 தான் சாத்துவா, அவ்வளோ பெரியவர் அவர் அப்படின்னு அவரை பற்றி பெருமாள் தாயார்கிட்ட மகாலட்சுமி நடத்தே அவள்கிட்ட கொண்டாடி பேசியிருக்கணும்னா அப்போ எவ்வளோ பெரியவராக இருந்திருக்கணும். இந்த பேச்சு தாயார் பெருமாள் இப்படி பேசிட்டு ஆளுங்கிறத திருக்கச்சி நம்பிகள்னு ஒருத்தர் காதார கேட்டார். அந்த சுவாமி பூவிருந்த வள்ளியில் அவதரித்து நித்தியப்படி காஞ்சிபுரத்துக்கு வந்து பெருமாளுக்கு விசிறுகிற கைங்கரியம் பண்ணுவரான். அது அவருக்கு அந்த கைங்கரியத்தில் ஒரு காசு, ஏன்னா காஞ்சி தேவ பெருமாளே ஹோமகுண்டத்தில் தோன்றினவர், பிரம்மா ஒரு யாக வேள்வி பண்ணுறார், அந்த வேள்வியில் இருக்கிற நெருப்புக்கு நடுவில் இருந்து தான் பகவான் வந்தார். அதனால தான் காஞ்சி வரதராஜ பெருமாள் முகத்தை எல்லாம் சேவித்துன்னா வடுவடுவாக இருக்கும். இங்கே இங்கே வடு ரெண்டு பெருமாள் அப்படி இருக்கா, திருவல்லிக்கேணி பார்சாரதி பெருமாள் உற்சவரும் அப்படி தான் இருப்பார், காஞ்சி வரதராஜ பெருமாள் உற்சவரும் அப்படி தான் இருப்பார். காரணம், பார்த்தசாரதி பெருமாளுக்கு பீஷ்மர் விட்ட அம்பெல்லாம் அவர் தான் மூஞ்சியில் வாங்கிட்டார், என்ன அர்ஜுனனுக்கு போக வேண்டிய அம்பு எல்லாத்தையும் கண்ணன் தான் வாங்கிட்டு இருக்காரா, இவர் முன்னாடி இருக்காரோ இல்லையா, இவர் தான் முன்னாடி உட்காந்து யார் எதிரி என்ன தாக்குதல்னாலும் தான் வாங்கிக்கிறார். சாமி, நாங்கள் பார்த்துருக்கிற தலைவர்கள்லாம் தொண்டர்களை முன்னாடி போய் கல்லடி பட வச்சுட்டு தாங்க பின்னாடி இருக்கிறவாளைத்தானே நாங்கள் பார்த்துருக்கோம்னா, அந்த தலைவர் இவர் இல்லையே, இந்த தலைவர் தான் முன்னாடி போய் அடி வாங்கிக்கிறவர், தொண்டனை முன்னாடி விடுறவர் இல்லை, இப்போ இவர் முன்னாடி உட்காந்து மொத்த அம்ப தான் தான் பகவான் வாங்கிக்கிறார், நமக்கு இந்த உள்ளத்தில் உட்காந்து என்ன கட்டம் வந்திருந்தாலும் முதல்ல தான் தான் ஏற்றுக்கொள்கிறார், அப்படி தான் தலைவர்னா இருக்கணும், என்ன அடிபட்டாலும் தான் முதல்ல வாங்கணும் இல்லையோ கண்ணன். அதனால தான் பார்சாரதி பெருமாள் அதை போல இருக்கா, ஒரே பெருமாள் அப்படி மீசையோடு இருக்கிறதா, அவர் தான் செவ் செல்கிடுங்க நான் அப்படி வெள்ள வெளையேன்னு அப்படி முறுக்கின மீசையோடே கீதாச்சாரியனா பத்தலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர்மன் நின்றானே சித்தவகணியால் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு பாசனம். அது அந்த பெருமாள் காஞ்சி வரதராஜ பெருமாள் நெருப்பில் தோன்றியிருந்தனால அங்கங்கே வடுவடுவாக இருக்கும், இந்த சாமி விசிறார் எல்லாம் ஆரட்டம், நெருப்பில் தோன்றினதுனால உபச்சாரமாக இருக்கட்டங்கிறதுக்காக பண்ணுறார். ரெண்டு பேரும் பேசுகிறதை கேட்டுவிட்டு நேராக குலத்தாழ்வான்ட்ட போனார். நேற்றுக்கு தாயாரும் பெருமாளும் பேசிக்கிறத கேட்டேன், உம்மை பற்றி ரொம்ப உயர்த்தியாக பேசிட்டா, நீ ரொம்ப பெரிய பணக்காரராமே, அதை பற்றி தாயார் கேட்டால் பெருமாள் பதில் சொன்னார்னா ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டார். என்ன சந்தோஷப்படக்கூடாதா, உம்மை பெருமை அவர் சொல்லியிருக்காரு என்ன, எங்கள்கிட்ட ஞானம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கட்டும், பக்தி இருக்குதுன்னு சொல்லியிருக்கட்டும், பணிவு இருக்குதுன்னு சொல்லியிருக்கட்டும், வைராக்கியம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கட்டும், ஆனால் எப்போ எங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்னு பெருமாள் பார்த்தாரோ என்னை கைவிடுவதாக முடிவு பண்ணிவிட்டார்னு நினைக்கிறேன். என்ன ஒருத்தரை பணக்காரன் அவர் பார்த்தார்னா விலகிடுவர் பெருமாள், ஒருத்தனை பக்தன்னு பார்த்தா தான் அவர் நெருங்க வருவர். என் பாடு என்ன ஆக போகிறதோ தெரியலையே, இந்த பணம் நான் இருக்கணும்னு நினைக்கலையே, என் சொத்தாக வந்திருக்கு, நான் எங்கிட்ட வச்சுக்கலையே, எல்லாருக்கும் கொடுத்தேன், ஆனால் என்னை போய் பெருமாள் பணக்காரன்னு சொல்லிட்டாரு, என்னை ஒரு பக்தன் ஞானின்னு சொல்லியிருந்தால் திருப்திப்பட்டிருப்பேன், என்னை எப்போ தனிக்கன் செல்வந்தன் சொன்னாரோ கைவிட்டுடுவார் விலகிப்படுவார் பெருமாள் என்று நினச்சின்னு நேர கூரத்துக்கு திரும்பி போனார். மொத்த சொத்தையும் கொடுக்க வேண்டிய வாழ்கிட்ட கொடுத்தார். கட்டின வேட்டியோட கைப்பிடித்த மனைவியோட கிளம்பி இனிமே இந்த சொத்தும் வேண்டாம் பத்தும் வேண்டாம் ராமானுஜர் திருவடிகளே சரணம் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்தில் வந்து ஆசிரியச்சார்னு சரித்திரம். ஹரே வெங்கடேஷ ப்ரசீத.
பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.